ஹாய் மக்கள், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ட் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும், எதெல்லாம் பண்ணினா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போகிறோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஸோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வந்துருங்க. ஓகே மக்களே, சூப்பர். நம்ம இப்போ ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தம்னைல், ஒரு வீடியோ இருக்கு அண்ட் ஒரு ஃபைல், ஒரு வேர்ட் ஃபைல் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேர்ட் ஃபைல் ஆர் நோட் பேட் ஃபைல் ரெடி பண்ணிக்கோங்க. அதில் டைட்டில், ஓகேவா, நீங்கள் என்ன டைட்டில் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைட்டில் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் மஸ்ட்டு மக்களே, இது நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் போட்டே ஆகணும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அந்த வீடியோக்கான டேக்ஸ், இந்த டேக்லாம் கஷ்டம், நீங்கள் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணி தான் எடுக்கணும். கூட கொத்தையாக நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். எந்த டேக்குமே பர்ஃபார்ம் பண்ணி தான் உங்கள் வீடியோவோட ரிசல்ட்டுமே கொஞ்சம் ஓகேயாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டேக்ஸை வந்து ரிசர்ச் பண்ணி எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஃபைல் ரெடி பண்ணியாச்சு. இது எதுக்கு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன், ஓகேவா. அதே மாதிரி நீங்கள் எடிட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது தம்னெல் எடிட் பண்ணதுக்கப்புறமும் சரி, வீடியோ எடிட் பண்ணதுக்கப்புறமும் சரி, அதோட டெஸ்கிரிப்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். வீடியோவோட ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு அதோட டெஸ்கிரிப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதாவது தம்னெலாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பேஜில் ஜென்ரல் அப்படிங்கிற இடத்துல டைட்டில் இருக்கும், கரெக்டாக அந்த டைட்டிலில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா டைட்டில், இந்த டைட்டிலை போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படிங்கிறத நான் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப சொல்கிறேன். இந்த டைட்டிலை வந்து நீங்கள் போட்டுக்கணும், ஓகேவா. அதே மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுல போனீங்கன்னா சேம் அதே டைட்டில் இருக்கும், அந்த டைட்டிலுக்காக அப்போ நீங்கள் போட்டுக்கோங்க. சப்டைட்டிலையுமே அதே டைட்டிலே கொடுத்துக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதே மாதிரி டேக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த டேக்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா டேகு, இந்த டேக்ஸை நீங்கள் போடுறது ரொம்ப முக்கியம். இந்த டேக்ஸ்லாம் தூக்கி அதில் காப்பி பண்ணி போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த கமெண்ட்ஸில் வந்து உங்களோட வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனை ஆட் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா. இப்போதைக்கு நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் டேக்ஸ் ஃபைல்லாம் ரெடி பண்ணுறது, டேக்குள்ளே போயிட்டு அந்த டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் ரெடி பண்ணுறது, அண்ட் நம்ம எடிட் பண்ண ஃபுட்டேஜில் அந்த டைட்டில் டேக் இதெல்லாம் எங்கெங்கே போடணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது வந்து ரெண்டு ப்ராசஸ் இப்போ வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வீடியோவை யூடியூப்ல அப்லோட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளோட மூணாவது ஸ்டெப், ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பும் கூட. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு அப்லோட் விண்டோ கொடுத்துட்டு உங்களோட வீடியோவை அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். தென் இந்த ஃபைல் நேம் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல் நேம் தான் உங்களுக்கு டைட்டிலில் வரும். நான் அந்த டைட்டிலுக்கு பதிலாக நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க வச்சிருக்க டைட்டில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஃபைன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷன்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இந்த டிஸ்கிரிப்ஷனையும் நான் இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஃபைன், இது முடிஞ்சுது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்னெயில் ஆட் பண்ணுறது. நான் ரெடி பண்ணி வச்சுருக்க தம்னெயில் இருக்கு இல்லையா, இந்த தம்னெயிலையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஓகேவா. என்ன பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேக்ஸ், வீடியோவோட டேக்ஸ், வீடியோவோட டேக்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த டேக்ஸையும் டக்குன்னு ஆட் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு கேட்டகரிலாம் போட்டுட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வீடியோ அப்லோட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இது வந்து நீங்கள் வீடியோ அப்லோடிங்கில் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதாவது வீடியோ அப்லோடிங்கில் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ இந்த டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, தம்னெயிலு இதெல்லாம் நீங்கள் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட், மறக்காமல் கொடுத்துருங்க. தென் இன்னொரு விஷயம், இது அப்லோட் ஆகிற டைம்லேயே நான் இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த ஃபைல் எதுக்காக ரெடி பண்ணணும், அதான் நம்ம டைரெக்டாக இங்கேயே கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் கிளம்பும், ஓகேவா. அது எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ஃபைல்ஸில் இருக்க டிஸ்கிரிப்ஷன்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் உங்கள் ஃபைல்ஸோட நீங்கள் அப்லோடிங்க்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேவா. இது வந்து எதுக்காக அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். இந்த ஏன் இப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸுமே யூடியூபோட சர்வரில் போய் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகிற வீடியோ வந்து யாராச்சும் சர்ச் பண்ணுறப்ப சர்ச் ரிசல்ட்டில் போய் நிற்கணும் அப்படின்னா, நம்ம போடுற, அதாவது யூடியூபோட சர்வரில் நம்ம சேவ் பண்ணுற ஃபைலை நம்மளோட என்ன கான்செப்டோ, என்ன டைட்டிலோ, என்ன மாதிரி ரிசல்ட்டில் வரணும்னு நினைக்கிறோமோ அதை போட்டு சேவ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. வீடியோ அப்லோட் ஆகிட்டு இருக்க இந்த கேப்லேயே நான் உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக் மாதிரி சொல்கிறேன். பிகாஸ் இந்த டைட்டில் டேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அது நான் எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கூகுளில் போயிட்டு ரேப்பிட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ரேப்பிட்
tax.io அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு என்டர் அடிங்க. இது வந்து ஒரு டாக்ஸ் ஜென்ரேட்டிங் வெப்சைட், டாக்ஸ் இல்லை டேக், டேக்ஸ். ஓகேவா, இதில் நீங்கள் போயிட்டு இந்த டூல்ஸை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நான் இப்போது ப்ரீமியர் ப்ரோ தானே பண்ணியிருக்கேன், ஸோ ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ப்ரீமியர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு அடித்தேன் அப்படின்னா அதுவே லோட் ஆகிட்டு எனக்கான டேக்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். வெயிட் பண்ணுங்கள், எஸ் லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி இந்த ப்ரீமியர் ப்ரோ அப்படிங்கிறதுக்கான டேக்ஸ்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். சரி ஓகே, இப்போ நான் என்ன வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா யூடியூப் ட்ரிக்ஸ் வீடியோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு இதுக்கான டேக்ஸ் வரணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் இப்படியே கொடுத்துட்டு சர்ச் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கான டேக்ஸ் எனக்கு வந்துடும். இதில் இருக்கிறத டைரெக்டாக அப்படியே போடாதீங்க, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டேக்ஸ்லாம் மாடிஃபை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கஷ்டமாக ஏதாச்சும் டேக்ஸ் தோணுச்சுன்னா அந்த டேக்ஸையுமே ஆட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா, எனக்கு இப்போ வீடியோ வந்து அப்லோட் ஆகிருச்சு, 100% அப்லோட் ஆகிட்டு ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷனுக்கான ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோவோட எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறது. ஓகேவா, இது வந்து வீடியோ வந்து 100% ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் தான் வரும். வீடியோவோட எண்ட், அதாவது வீடியோ முடிகிறப்ப அந்த சேனலு நெக்ஸ்ட் என்னது ப்ரீவியஸ் வீடியோ இல்லை நெக்ஸ்ட் வீடியோ அதில் மோஸ்ட் பாப்புலர் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலேயே கடைசியாக சஜஸ்டட் வீடியோஸ்லாம் வரும் இல்லையா, அதை ஆட் பண்ணுறதுக்கு தான் இந்த எண்டு ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆடு கார்ட்ஸ் அப்படிங்கிறது மேலே ஐ பட்டன். நான் இப்போ எப்பயுமே வந்து கடைசி ஒரு 10 seconds இருக்கிற மாதிரி தான் வைப்பேன். ஓகேங்களா, ஸோ நான் இங்கேருந்தே கொடுத்துக்கிறேன். எனக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, ஒரு பிளேலிஸ்ட், ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன். அதை நான் கொடுத்தேன்னா எனக்கு இதோ இந்த மாதிரி வந்துடும். நான் இதை வேணுங்கிற அளவுக்கு சைஸு சின்னதாகவோ பெருசாகவோ நான் சின்னது பண்ணி வச்சுக்கலாம். அதே கிராஃபிக் டிசைன் பிளேலிஸ்ட்டே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பிளேலிஸ்ட் வந்துடும். இதை நான் சேவ்னு கொடுத்தேன்னா எனக்கு சேவ் ஆயிரும். தென் நெக்ஸ்ட்டு கார்டு ஆட் பண்ணும். நான் ஒரே ஒரு கார்டு தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா நான் ப்ரீவியஸாக போட்ட வீடியோக்கான கார்டு மட்டும் எனக்கு இருந்தால் போதும், இங்கே கொடுத்துட்றேன். இங்கே வச்சுட்டு நான் என்னோடய வீடியோவை ஆட் பண்ணணும், ப்ரீவியஸாக நான் போட்ட வீடியோவை ஆட் பண்ணணும். ஸோ அது போயிட்டு எஸ் இங்கே இருக்குது. அதாவது பேசிக்ஸ் வீடியோ நான் போட்டிருக்கேன், யாராச்சும் பார்க்கலன்னா போயிட்டு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அப்லோட் பண்ணுற வீடியோஸுமே மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ உங்களுக்கும் வீடியோ எடிட்டிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்றைக்கி செப்டம்பர் 1st, அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1st. ஸோ இன்றைக்கி ஈவினிங் எனக்கு இது ஷெடியூல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறேன். ஒரு 8:30 ஓகேவா, 8:30 நான் போட்டுறேன். ப்ரீமியர் பண்ணல, பட் ப்ரீமியர் போடுறதுனாலும் போடலாம். ப்ரீமியர் அப்படின்னா அது ஸ்ட்ரீம் ஆகும், இதுனா பப்ளிக் ஆயிரும், டைரெக்டாக பப்ளிக் ஆயிரும், அதாவது வீடியோ வந்து பப்ளிஷ் ஆயிரும். ப்ரீமியர் அப்படின்னா அது லைவ் மாதிரி அந்த ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், வேறு எதுவும் கிடையாது. நான் இப்போ இதை ஷெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஷெடியூலிங் கொடுத்துட்றேன். இதை நான் கொடுத்து முடித்தோன்னே எனக்கு வீடியோ அப்லோடிங் பார்ட் ஓவர். எஸ் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது. வீடியோ அப்லோடிங் அப்போது நான் என்னென்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் இப்போ எகைன் ஒருக்கா சமரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கான டாக்ஸ் ஃபைல் ரெடி பண்ணுறது. இது எங்கடா அதை காணும், ஆ எஸ் இதை வந்து ரெடி பண்ணுறதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ண வீடியோ அண்ட் தம்னெயில் ரெண்டுலேயுமே நீங்கள் ரெடி பண்ண டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது, அதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோடிங் ப்ராசஸ். ஓகேவா, வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ அதில் இருக்க டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், டேக்ஸு, பிளேலிஸ்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுறது. ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா வீடியோட எலிமெண்ட்ஸ் ரெடி பண்ணுறது. ஓகேவா, வீடியோக்கான எலிமெண்ட்ஸ், அதாவது எண்டு ஸ்க்ரீன் ஆட் பண்ணுறது, அதோட கார்டு ஆட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபோர்த் ஸ்டெப். ஃபிஃப்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை ஷெடியூல் பண்ணுறது, அதாவது வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறது. நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறத விட ஷெடியூல் பண்ணுறது பெட்டர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 5 tips பார்த்துருக்கோம். இந்த 5 உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுங்க, இந்த வீடியோ மற்றவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். உங்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.